கொடுமைக்கெல்லாம் உங்களா. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தில் அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா நெல் தாங்க. முதன்மை பேரும் நெல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் பண்ணுறதே எல்லாம் வெறுத்துக்கு வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வேலையாட்கள் பிரச்சனை தான். இந்த களி எடுக்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலையாட்களே ரொம்ப கிடைக்கிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பெரும் நஷ்டம் இப்போதைக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டுக்கிறது. ஏன்னா விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படுற களைகளும் ஒரு பிரச்சனை தான். அந்த களையை கரெக்டான ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணலாட்டி விவசாயத்தில் கண்டிப்பாக அதுவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த களைகளை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் பருவத்துக்கேற்ப களைக்கொல்லி, அதாவது நட்ட நாள்லேருந்து களைக்கொல்லியும் இருக்குது, அது 15 நாள் கழித்து யூஸ் பண்ணக்கூடிய களைக்கொல்லியும் இருக்குது. அந்த ரெண்டு களைக்கொல்லியை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா களைகள் முளைப்பதற்கு முன்பு எப்படி களைகளை கட்டுப்படுத்துறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச 3-5 நாளுக்குள்ளே இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணும். அது என்ன களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா பிரெட்டிலா குளோர். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 500 மில்லி. இது எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மணலோடு கலந்து வயல ஃபுல்லாக நம்ம தூவி விடணும். இது தூவும் போதும் பார்த்தீங்கன்னா வயலில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக சர மாதிரியே நீர் வச்சு கரெக்டாக தூவிட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எந்த மாதிரி களைக்கொல்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா புல்வகை களைக்கொல்லிகள், அதாவது பார்த்தீங்கன்னா குதிரை வழி, திப்பராகி, காட்டு நெல், பெரிய நண்டு புல், காக்காய் புல், இந்த மாதிரி களைகளுக்கு நல்ல ரிசல்ட் தரும். எங்கள் வயலில் புல்வகை களைகள் மட்டும் இல்லை, அகன்ற இலை களைகள், கோரைகள் இதெல்லாம் இருக்குன்னா இந்த யூபிஎல் கம்பெனியில் வரக்கூடிய எராஸ்ட் கோல்டு இந்த களைக்கொல்லி வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான களைகளும் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இது எவ்வளோ யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 800 கிராம் மணலோடு கலந்து இந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ணணும். இது வந்து நல்லா ரிசல்ட் தரக்கூடிய களைக்கொல்லி தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மண்ணோடு கலந்து யூஸ் பண்ணுற களைக்கொல்லாம் வேணாம் ப்ரோ, ஏதாவது டேரெக்டாக வயலே தெளிக்கிற மாதிரி களைக்கொல்லி இருக்காங்கிட்ட இருக்குங்க. அதுவும் ரெபிட் ப்ளஸ் ஜிஞ்சாட்டா கம்பெனியில் இருக்கக்கூடிய ரெபிட் ப்ளஸ் களைக்கொல்லி. இது ஏக்கருக்கு எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 600 மில்லி யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கேன் டப்பாலே பார்த்தீங்கன்னா மேலே 2 ஹோல்ஸ் போட்டு வயல் ஃபுல்லாக தெளிச்சு விடலாம். இது தெளிச்சு விடும் பார்த்தீங்கன்னா நீரில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம், உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தில இலை களைகள் மட்டும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா களைகள் முளைத்த பின்பு அடிக்கக்கூடிய களைக்கொல்லிகள், அதாவது இந்த களையெல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன களைக்கொல்லி அடிச்சா கண்ட்ரோல் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களைக்கொல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமி கோல்டு. இந்த நாமி கோல்டு எவ்வளோ யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லி. 100 மில்லி அதான் நீங்கள் எப்போதும் மருந்து அடிக்கிற ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி அடிச்சிடணும். ஏக்கருக்கு 100 மில்லி அடிக்கணும். இதனால் என்னென்ன களைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு இலை களைகள், அதாவது ஒரு வித்தில இலை களைகள் நல்லா வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு வித்தில களைகள் மட்டும் இல்லை ப்ரோ, வயலில் கஜா முஞ்சன கோரை பாசி அது இதுன்னு அதிகமாக இருக்குது ப்ரோ, இதுக்கு எதுவும் மருந்து இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த நாமி கோல்டு களைக்கொல்லியோட ஆல்மிக்ஸுங்கிற ஒரு களைக்கொல்லி சேர்த்து அடிக்கிறவங்களும் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த ஆல்மிக்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம், அதாவது பார்த்தீங்கன்னா 8 கிராம் சேர்த்து அடிக்கிறவங்களும் இந்த களைகள் எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஃபஸ்ட் இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கக்கூடாது, ஆனால் ஈரம் மட்டும் இருக்கணும். இந்த களைக்கொல்லி யூஸ் பண்ணி 24 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் தண்ணி கொடுக்கணும், வயலுக்கு தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லா களைகளும் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்கள் இந்த ரெண்டு களைக்கொல்லியை நீங்கள் உங்கள் வயலில் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்களான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் கரெக்டான அளவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டோஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டால் டயிறு லைட்டாக மஞ்சள் நிறமாக வெளுத்த மாதிரி மாறிடும். அதனால் கரெக்டான பரிந்துரைப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான பயனை பெறுங்க. மேலும் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தான் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.